Hi students, இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி கேலனோமீட்டரை அம்மீட்டராக மாற்றுதல். அப்படினா கேலனோமீட்டர் நோட்டேஷன் வந்து G னு போடுவோம் இல்லையா? சோ அத அம்மீட்டர் A. சோ இத வந்து மாத்தக்கூடியது. சரி. எதுக்காக கேலனோமீட்டரை அம்மீட்டரா மாத்தணும்? ஏன்னா ஒரு மின் சுற்றுல அதாவது மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு சுற்றுல ஒரு கேலனோமீட்டரையோ அல்லது ஒரு அம்மீட்டரையோ தொடர் இணைப்புல இணைச்சோம் அப்படினா அது என்ன பண்ணும்? மின்னோட்டத்தை அளக்கும். அப்ப எதுக்காக கேலனோமீட்டர் அம்மீட்டரா மாத்தணும்? ஏன்னா கேலனோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா குறைந்த அளவு மின்னோட்டத்தை தான் என்ன பண்ணும்? அளக்கும். அப்ப அளவுக்கு அதிகமான மின்னோட்டம் இந்த கேலனோமீட்டர் வழியா போச்சு அப்படின்னா கேலனோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுருள் என்ன ஆகும் அப்படின்னா உருகி அதுல இருக்கக்கூடிய குறிமுள் வந்து என்ன ஆகாது? விலகலை வந்து காமிக்காது. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கேலனோமீட்டர் இந்த மாதிரி இருக்கும். நம்ம பைக்ல வந்து பாத்தீங்கன்னா பைக்கோ காரோ பஸ்ஸோ அதுல வந்து வேகம் காட்டும் கருவி இருக்கும் இல்லையா? சோ இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ வந்து இந்த பக்கம் இருக்கும். ஆனா நம்ம ஆய்வகங்கள்ல பயன்படுத்தக்கூடிய கேலனோமீட்டரா இருக்கட்டும் இல்ல அம்மீட்டரா இருக்கட்டும், சோ அது வந்து இந்த மாதிரி இருக்கும். அதுல வந்து விலகல் வந்து ஐ மீன் சுழி ஜீரோ வந்து எங்க இருக்கும்னா சென்டர்ல இந்த இடத்துல இருக்கும் ஜீரோ. அப்புறம் இந்த பக்கம் ஐந்து, இந்த பக்கம் பத்து, அதே மாதிரி இங்க ஐந்து இங்க பத்து இருக்கும். சோ குறிமுள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இப்படி இருக்கும். இதுதான் சுழி விலகல் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி மதிப்பு அப்படின்னா ஒரு கேலனோமீட்டரை வந்து ஒரு மின் சுற்றுல இணைக்கும் போது மின்கலனுடைய நேர்முனை எதிர்முனைய வந்து மாத்தி இணைச்சோம் அப்படின்னா இங்க விலகல் எப்படி இருக்கும்? மாறி வரும் சரியா? இப்ப சப்போஸ் ஒரு மின் சுற்று இல்லையா, சோ இதுல வந்து ரெண்டு ஸ்க்ரூஸ் இருக்கும், இப்படி ஒண்ணு இருக்கும் இப்படி ஒண்ணு இருக்கும், ஒன்னு பிளஸ் இன்னொன்னு மைனஸ் இல்லையா? அப்ப நான் என்ன பண்றேன், இத வந்து ஒரு மின்கலன்ல இணைக்கிறேன், இந்த மாதிரி இணைக்கிறேன்னு வச்சுக்கோமே சரியா? இது பிளஸ் இது மைனஸ் இணைக்கும் போது என்ன ஆகும்? இந்த மின்னோட்டம் இதுக்குள்ள பாயும் கரெக்டா? இதுல மின்னோட்டம் பாயுது. இந்த மின்னோட்டம் இதுக்குள்ள போகும்போது இப்படி இருந்த குறிமுள் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி விலகல் அடையும். அப்ப இதனுடைய மின்னோட்ட மதிப்பு என்னது? ஐந்து ஆம்பியர் கரெக்டா? ஒருவேளை இந்த முனையை மாத்த போறோம் பாருங்க எப்படி, இது மைனஸ் இது பிளஸ் மைனஸ் பிளஸ், அப்ப என்ன ஆகும்? மின்னோட்டத்தினுடைய திசை வந்து மாறும் இல்லையா? என்ன படிச்சிருப்போம் மின்னோட்டத்தினுடைய திசை நேர்மின் முனையில இருந்து எதிர்மின் முனை, அப்ப இப்படி இருக்கும். அப்ப என்ன ஆகும்? குறிமுள் வந்து எதிர் திசையில வந்து விலகல் அடையும். அப்ப எதிர் திசையில அந்த குறிமுள் இப்படி வரும் கரெக்டா? ஆனா அதே அளவு மின்னோட்டம் தான், அதே ஐந்து ஆம்பியர். ஏன்னா இங்க மின்னோட்ட மதிப்பை நம்ம மாத்தாத வரைக்கும் இல்லையா, மின்னோட்ட மதிப்பை மாத்தாதது வரைக்கும் விலகல் வந்து எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். அப்ப மின்னோட்டத்தினுடைய திசை மாறுனா எண் மதிப்பு வந்து அப்படியேதான் இருக்கும் கரெக்டா? எஸ். இதுல வந்து இதுக்குள்ள வந்து ஒரு சுருள் இருக்கும் இதுக்குள்ள. அப்ப அந்த சுருள் வந்து என்ன ஆகும்? கட் ஆயிரும் உருகும் போது. அதுக்கப்புறம் இந்த குறிமுள் என்ன ஆகாது அப்படின்னா விலகல் அடையாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கேல்வனோமீட்டர் கூட ஒரு சிறிய மின்தடை அதாவது மதிப்பு குறைந்த ஒரு மின்தடைய பக்க இணைப்புல இணைச்சோம் அப்படின்னா அது எதா மாத்தலாம்? அம்மீட்டரா வந்து மாத்தலாம். புரியுதா? ஏன்னா அம்மீட்டருங்கிறது அதிக அளவு மின்னோட்டத்தை அளக்கக்கூடிய ஒரு கருவி, அதனாலதான் கேலனோமீட்டர் அம்மீட்டரா மாத்திரம் சரியா? இப்ப பாப்போம். ஒரு கேலனோமீட்டர் ஜீன் எடுத்துக்கிறோம் இல்லையா, ஒரு மின் சுற்றுல இணைக்கிறேன். சோ இந்த மாதிரி இணைச்சிட்டேன். இந்த கேலனோமீட்டருடைய மின்தடை எல்லாத்துக்குமே மின்தடை இருக்கும். அப்ப கேலனோமீட்டர் மின்தடைக்கு என்ன லெட்டர்? ஆர் ஜி. கேலனோமீட்டர் மின்தடை, கேலனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் இங்கிலீஷ்ல, அதாவது கேலனோமீட்டர் மின்தடை. ஓகே, சோ இதுக்கு பக்க இணைப்புல பக்க இணைப்பு இந்த மாதிரி இதுல ஒரு மதிப்பு குறைந்த அதாவது மின்தடை மதிப்பு குறைவா இருக்கக்கூடிய ஒரு மின்தடை இணைக்கிறேன் எஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இணைத்தட மின்தடைன்னு சொல்லுவோம் இதை, அதாவது இங்கிலீஷ்ல ஷன்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது மதிப்பு குறைந்த மிக குறைந்த மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு மின்தடைய பக்க இணைப்பு நினைச்சிருக்கேன். இப்ப இந்த முனைகள் பாருங்க, ஏ பி கொடுக்க வேணாம், பிங்கிறது பொதுவா காந்தபுரத்தை குறிக்கிறதுனால சி டி இ அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரியா? இப்ப இந்த மின் சுற்றுக்கு வரக்கூடிய மின்னோட்டம் ஐ. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மின்னோட்டம் பெரிய, ஏன்னா பக்க இணைப்பு. பக்க இணைப்புங்கிறது ஒரு சந்தியில இரண்டுக்கு மேற்பட்ட முனைகள் வந்து வந்துச்சுன்னா இல்லையா? இப்ப இது தொடர் இணைப்பு, கட் பண்ணுங்க ஒன் டூ, இந்த சந்திப்புல வந்து ரெண்டு முனைகள் தான் வருது அதனால தொடர் இணைப்பு. ரெண்டுக்கு மேற்பட்ட மூணாவது ஒண்ணு வந்துச்சுன்னா அது பக்க இணைப்பு. அப்ப மின்னோட்டம் மாறும் பாருங்க, இங்க வரக்கூடிய மின்னோட்டம் ரெண்டா பிரியும், இந்த பக்கம் ஒண்ணு வரும் அது கேலனோமீட்டர் வழியா பாயறதுனால கேலனோமீட்டர் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம்
ஐ ல இருந்து ஐஜிய மைனஸ் பண்ணி மீதி என்ன இருக்கோ அதுதான் இங்க மேல வரும் கரெக்ட்டா அப்ப அது என்னது ஐ மைனஸ் ஐஜி அப்ப ஏங்கற புள்ளியில வரக்கூடிய ஐங்கற மின்னோட்டம் ரெண்டா பிரிஞ்சு கேல்வனோமீட்டர் மின்னோட்டமானது ஏஜிஇ வழியாகவும் அடுத்து இணைத்தட மின்தடை வழியாக வரக்கூடிய மின்னோட்டம் ஐ மீன் ஐ மைனஸ் ஐஜி என்கிறது ஏசிடிஇ கரெக்ட்டா சோ இது வழியாகவும் வருது சோ கடைசில இதே ஐ தான் இங்க இருக்கும் ரெண்டு திருப்பி சேருது இல்லையா இங்க ஐஜினா இங்க என்ன இருக்கும் அதே ஐஜி தான் இருக்கும் சோ அப்ப இது ரெண்டு எப்படி இருக்கு பக்க இணைப்புல இருக்கு படிச்சுக்கோ இல்லையா ரெண்டு மின்தடைகள் பக்க இணைப்புல இருந்துச்சு அப்படினா மின்னோட்டம் வந்து மாறும் ஆனா மின்னழுத்த வேறுபாடு சமமா இருக்கும் சோ அப்பதான் எழுத போறேன் அப்ப இதுக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடும் இதுக்கு குறுக்கே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் கரெக்ட்டா அப்ப கேலனோமீட்டருக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்ன லெட்டர் VG கேலனோமீட்டரின் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடும் அடுத்து இணைத்தட மின்தடைக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடும் சமம் அப்படினா VS கரெக்ட்டா சோ நீங்க என்ன சென்டென்ஸ்ல மேல எழுதலாம் ஏனா இது பக்க இணைப்பு இல்லையா அப்ப மேல எழுதிக்கலாம் பக்க இணைப்பில் ஓகே பக்க இணைப்பில் VG is equal to VS இப்ப ஓமின் விதியை பயன்படுத்துவோமா ஓம் விதி என்னது V is equal to IR இது பொதுவான ஃபார்முலா அப்ப இதுக்கு குறுக்கே ஓமின் விதியை பயன்படுத்துங்க V is equal to அதான் VG G போட்டுக்கணும் இல்லையா இது குறுக்கேன்னு வரும்போது மின்னோட்டம் என்னது IG இங்க மின்தடை என்னது RG இப்படி மாறிடும் அப்ப என்ன எழுதலாம் VG க்கு பதிலா IG RG is equal to VS VS என்கிறது இதுக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு அப்படியே மாத்திக்கலாம் ஏபி VS equal to பொதுவான ஃபார்முலா IR ஆனா இங்க வரக்கூடிய மின்னோட்டம் I minus IG I minus IG into மின்தடை என்னது ES இப்படி மாறிடும் அப்ப இதுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் I minus IG into S சோ இதுல இருந்து கேலனோமீட்டர் மின்னோட்டத்தையும் கண்டுபிடிக்கலாம் IG இல்லையா அதே மாதிரி இணைத்தட மின்தடை மதிப்பையும் கண்டுபிடிக்கலாம் குறைந்த மின்தடை மதிப்பு ரைட் சோ அப்ப இதுல இருந்து ஃபர்ஸ்ட் எஸ் கண்டுபிடிக்கறனே அப்ப எஸ் இஸ் ஈக்குவல் டு இது கீழ வந்துருமா அப்ப என்னாச்சு IG RG டிவைடட் பை I minus IG சோ இப்படி எழுதலாம் இல்ல நீங்க RG எங்க வச்சிட்டு IG ஏ தனியாவும் எழுதலாம் தட்ஸ் ஆல் இஸ் இப்படியும் எழுதலாம் இத சமன்பாடு 1 அதே மாதிரி இதுல இருந்து கேலனோமீட்டர் மின்னோட்டத்தையும் கண்டுபிடிக்கலாம் என்னது IG கரெக்ட்டா ஓகே சோ அப்ப IG எப்படி கண்டுபிடிக்கிறது இது அப்படியே பிரிச்சுக்கணும் இல்ல இது சமன்பாடு 1 இது சமன்பாடு 2 ன்னு வெச்சுக்கறேன் சோ இப்ப இதெல்லாம் பிரிக்கறேன் இல்லையா 1 ல இருந்து எப்படி பிரிக்கலாம் இத பிரிச்சனா இத எப்படி எழுதலாம் ஃபர்ஸ்ட் IG RG is equal to இது உள்ள வந்துச்சுனா IS minus IGS இப்ப minus IGS லெஃப்ட் சைடு வந்துச்சுனா IG RG plus IGS equal to IS சோ அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இதுல IG பொதுவா காமன் எடுத்துட்டேனா IG வெளிய வந்துச்சுனா உள்ள என்ன இருக்கு RG plus S equal to IS கரெக்ட்டா அப்ப இதுல இருந்து IG equal to இங்க என்ன இருக்கு IS அல்லது S into I தனி எழுதிக்கிறேன் divided by RG plus S இப்படி எழுதலாம் புரியதா அப்ப s டிவைடட் பை rg plus s sங்கிறது இந்த மின்தடை ஒருக்கு நாம ஃபிக்ஸ் பண்ணனும் மதிப்பு மாற்ற மாட்டோம் அப்ப அது மாறலி கேலனோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேனா கேலனோமீட்டர் மின்தடை மாற்ற மாட்டோம் அதுவும் மாறலி அப்ப இதெல்லாம் மாறலி அப்ப ஒரு ஈக்குவல் சைன் ஒரு மாறலி இருந்தால் என்ன எழுதலாம் நேர்தகவுன்னு போட்டுக்கலாம் i சரியா சோ இப்போ இந்த சமன்பாடு 3 இது வேணா 4 னு எடுத்துக்கலாம் இல்லையா அப்ப கேலனோமீட்டர் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் அந்த சுற்றுக்கு வரக்கூடிய மொத்த மின்னோட்டத்திற்கு நேர்தகவுல இருக்கு அப்ப மொத்த மின்னோட்டம் கூடிச்சு அப்படினா கேலனோமீட்டர் வழியா பாயக்கூடிய மின்னோட்டமும் கூடும் நம்ம ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் பார்த்தோம் இல்ல இயங்கு சுருள் கேலனோமீட்டர் அத லாஸ்ட் எப்படி முடிஞ்சிருக்கும் I is equal to G into theta அப்படி முடிஞ்சிருக்கும் Gங்கிறது கேலனோமீட்டர் மாறல இயங்கு சுருள் கேலனோமீட்டர் டாபிக்ல சோ ஓகே அப்ப இந்த G எங்க கொண்டு வந்துட்டேன்னா I into 1/G equal to theta அதான் இங்க எழுத போறேன் we know that நமக்கு தெரியும் என்ன தெரியும் இத மாத்தி எழுதிட்டனா theta is equal to 1/g into 1/g
G into I. 1 by G. G எங்கிறது galvanometer மாறிலி. அப்ப 1 by மாறிலி, அதுவு மாறிலிதானே. அப்ப எப்படி எழுதலாம்? Equal sign ஒரு மாறிலி இருந்தா, theta is directly proportional to I. இது எப்படி எழுதலாம்? ஏன்னா, IG, I கி நேர்த்தகவல் இருக்கு அப்படினா, theta, I கி நேர்த்தகவல் இருக்கு. இல்லையா? அப்ப, சுற்றுல வரக்குடிய மின்னோட்டம் அதுல தெரியக்கூடிய விலகலுக்கு வந்து நேர்த்தகவில் இருக்கும். இது எப்படி எழுதலாம்? தீட்டா எதுக்கு நேர்த்தகவில் இருக்கு? ஐக்கு நேர்த்தகவில் இருக்கு அப்படின்னா ஐஜிக்கு நேர்த்தகவில் தான் இருக்கும். ஏன்னா ஐஜியும் ஐயும் நேர்த்தகவில் இருக்கு. அப்ப இங்க ஐஜியும் போடலாம். கரெக்டா? அப்ப கேலோனோமீட்டருக்கு வரக்கூடிய மின்னோட்டம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்க விலகல் இருக்கும். அப்ப இந்த விலகல் வந்து எதை குறிக்குது? பாயக்கூடிய மின்னோட்டத்தினுடைய அளவை வந்து குறிக்குது. சரி, இப்ப நல்லா பாத்துக்கோங்க, இது ரெண்டு சேர்ந்துதான் அம்மீட்டர். கரெக்டா? சோ இது ரெண்டு சேர்ந்து கழிச்சுக்கலாம், வேண்டாம். இவ்வளவு சேர்த்துதான் என்னது? அம்மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? இது மொத்தமா அம்மீட்டர். சரி, அப்ப அம்மீட்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய கேலனோமீட்டரும் அந்த மிக குறைந்த மதிப்பு இருக்கக்கூடிய மின்தடையும் பக்க இணைப்புல இருக்கும் கொண்டு கொண்டு. ஆனா ஒரு மின் சுற்றுல நம்ம வந்து ஒரு அம்மீட்டரை இணைக்கும் போது அங்க தொடர் இணைப்புல இணைக்கணும். ஏன்னா தொடர் இணைப்புல தான் மின்னோட்டம் மாறாது, மின்னோட்டத்தை அளக்கக்கூடிய கருவி தொடர் இணைப்புல தான் இருக்கணும். சரியா? ஓகேப்பா. இப்ப இதனுடைய மின்தடை தெரியும், கேலனோமீட்டர் மின்தடை தெரியும். அப்படின்னா இந்த அம்மீட்டருடைய மொத்த மின்தடை என்ன? அப்ப அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் இல்லையா? அம்மீட்டரின் மின்தடை, அம்மீட்டரின் மின்தடை. சோ இந்த அம்மீட்டருக்குள்ள இருக்கிற ரெண்டு மின்தடை எப்படி இருக்கு? பக்க இணைப்புல இருக்கு. பக்க இணைப்புக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கீங்க? 1 by Rp equal to 1 by R1 plus 1 by R2. இப்படிதானே இருக்கு? ஓகே, 1 by Rp, Rp னா பேரலல், பக்க இணைப்புல இருக்கிறது யாரு? அம்மீட்டர் தானே. அப்ப எப்படி எழுதலாம்? 1 by R அம்மீட்டர் equal to R1 என்கிற ஒரு மின்தடை, R2 என்கிறது இன்னொரு மின்தடை. இங்க எதெல்லாம் இருக்கு? ஒண்ணு இது, இன்னொன்னு இது. அப்ப இதனுடைய மின்தடை என்னது? RG. அப்ப 1 by RG plus 1 by S. So, அப்ப இங்க எழுதலாம் 1 by RA equal to 1 by RG plus 1 by S. So, இதுக்கு மீச்சியம் எடுப்போம், கீழே என்ன வரும்? அதே தான் வரும், RG into S. மேல குறுக்கு பெருக்கல் வரும்போது S plus RG இப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப என்னுடைய தலைகள் என்னது? 1 by RA க்கு தலைகள் RA. RA equal to, இதுவும் மாறிடும், அப்ப RG S divided by S plus RG இப்படின்னு கிடைக்கும். அப்ப இந்த மதிப்புகள் தெரிஞ்சு அப்படின்னா அம்மீட்டருடைய மொத்த மின்தடையை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, ஒரு நல்ல ஒரு அம்மீட்டர், அதாவது நல்லியல்பு அம்மீட்டர்னு சொல்றோம் இல்லையா, ஒரு நல்ல ஒரு அம்மீட்டரா இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய மின்தடை மதிப்பு சுழி. ஆனா அந்த நல்லியல்பு அம்மீட்டரை ஒரு மின்சுற்றுல இணைச்சோம் அப்படின்னா அந்த மின்சுற்றுல என்ன மின்னோட்டம் பாயுதோ அந்த மின்னோட்டத்தை தான் என்ன பண்ணாது? அளக்கும். சரியா? ஓகே. சோ அப்ப இதுல இருந்து எவ்வளவு மின்னோட்ட வேறுபாடு இருக்கு, அது எவ்வளவு பிழை இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? என்ன ஃபார்முலா? டெல்டா ஐ பை ஐ இன்டு 100% ஈக்குவல் டு ஐ நல்லியல்பு மைனஸ் ஐ இயல்பு டிவைடட் பை ஐ நல்லியல்பு இன்டு 100%. நல்லியல்பு, ஐ நல்லியல்பு என்னது? ஒரு நல்லியல்பு அம்மீட்டர் அளக்கக்கூடிய மின்னோட்டம். ஐ இயல்பு என்னது? அந்த அம்மீட்டர் சுற்றுல பாயக்கூடிய மின்னோட்டத்தை அளந்துச்சு அப்படின்னா அது ஐ இயல்புன்னு சொல்லுவோம். கரெக்டா? சேஞ்ச் இன் கரண்ட். ஐ என்கிறது உண்மையான மின்னோட்டம். ஒரு நல்லியல்பு அம்மீட்டர் அளக்கக்கூடிய மின்னோட்டம் வந்து ஒரு உண்மையான மின்னோட்டம். ஏன்னா அதனுடைய மின்தடை மதிப்பு வந்து ரொம்ப சுழி அப்படின்னு சொல்லலாம். சேஞ்ச் இன் ஐனா ஒரு நல்லியல்பு அம்மீட்டர் அளக்கக்கூடிய மின்னோட்டத்துக்கும் சாதாரண ஒரு அம்மீட்டர் அளக்கக்கூடிய மின்னோட்டத்துக்கு இடையான அந்த வேறுபாடு இன்டு 100%. சரி, சோ அப்புறம் நிறைய விஷயங்கள் சொன்னேன். இன்னொன்னு என்ன அப்படி சொன்னேன் அப்படின்னா, இந்த அம்மீட்டருடைய நெடுக்கம், நெடுக்கம்னா என்னது? இப்ப சொன்னேன் இந்த மாதிரி இருக்கு ஒரு அம்மீட்டர், அம்மீட்டர் அளவுகள் அம்மீட்டர்ல கொடுத்துருக்கோம், ஆம்பியர்ல கொடுத்துருக்கோம். இங்க அளவுகள் 5, 10 இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இது குறியுமல் 5, 10, அப்ப மேக்சிமம் 10 ஆம்பியர் வரைக்கும் தான் அளக்க முடியும். இப்ப இதனுடைய நெடுக்கம் ரேஞ்ச கூட்டணும் அப்படின்னா, n மடங்கு கூட்டணும் அப்படின்னா எந்த அளவுக்கு இணைத்தட மின்தடையினுடைய மதிப்பு இருக்கணும்? அப்ப இணைத்தடை மின்தடையினுடைய மதிப்பு
formula R G by N minus 1. அப்ப ஒரு அம்மீட்டரினுடைய நெடுக்கத்தை N மடங்கு அதிகரிக்கணும் அப்படின்னா இணைத்தட மின்தடையினுடைய மதிப்பு இந்த ஃபார்மட்ல இருக்கணும் இல்லையா ஆர்ஜினா கேலனோமீட்டர் மின்தடை டிவைடட் பை எத்தனை மடங்கு அதிகரிக்கணுமோ அத்தனை மடங்கு மைனஸ் சோ அப்ப இணைக்க வேண்டிய இணைத்தட மின்தடை மதிப்பு நமக்கு கிடைக்கும் தட்ஸ் இட் சோ இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக் சோ நல்லா தெளிவா பிராக்டீஸ் பண்ணுங்க மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ